ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லி இன் ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சூப்பர் சாஃப்டி பன்னீர் பராத்தா, அது கூடவே வெஜிடபிள் கடாய் சப்ஜி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் சப்பாத்தி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 1 கப் துருவன பன்னீர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மேலே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம கடாய் சப்ஜி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன்னா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர். இது எல்லாத்தையும் 5 to 10 minutes நல்லா சாட்டே பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் சப்ஜி பண்ணும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் இப்படி நம்ம சாட்டே பண்ணுறதுனால. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ண குடமிளகா, க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயம், இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அளவுக்கு இதை சாட்டே பண்ண தேவை கிடையாது. லைட்டாக பிங்கிஷ் ஆனதும் இதை வேறு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போக வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளியை ஜூஸாக இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸில் நல்லா கோட் ஆகி வந்துடணும். அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் குழஞ்சு போகாத அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு, க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடாய் மசாலா இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு நம்ம ஃபைனலாக சாட்டே பண்ண கேப்சிகம் ஆனியன் இதோடு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவையும் மேலே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி மேலே தூவி விட்டுட்டு 1 சின்ன க்யூப் பட்டரை இதோடு சேர்த்து லிட் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் கடாய் சப்ஜி ரெடி. இது சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது, பூரி எல்லா டைப் ஆஃப் புலாவுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பெரட்டி வச்சுருக்கிற மாவில் சன்னமாக சப்பாத்தி திரட்டி 2 பக்கமும் நெய் விட்டு சுட்டெடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான பன்னீர் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.